உட்ஸ்டேக் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆனந்த் சாமி. இப்போது லென்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் 12ஆம் தேதி வெளியில் வரப்போகுது, மே 12. அது சம்மந்தமாக பேசுகிறதுக்காக நான் அங்கே இருக்கேன். என்னோடய ரோல், நான் பண்ண கதாபாத்திரம் பேர் வந்து யோகன். இது சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் சேலஞ்சிங்காக இருந்தது. இது நைரேட் பண்ணதுலேருந்து இது எப்படி பண்ணலாம், எப்படி பண்ண முடியும் அப்படின்ற நிறைய கேள்வி, எனக்கு பயம், எப்படி நான் பண்ணுவேன்னா அப்படி எல்லாமே மிக்ஸ்டாக இருந்தது. ஏன்னா இந்த அந்த கதாபாத்திரத்துக்கு நான் படித்தேன், முழு ஸ்கிரிப்டும் படித்தேன். அதில் நிறைய இமோஷன்லாம் இருக்குது, என்ன நல்லா இமோஷன் இருக்கோ எல்லாமே ஆல்மோஸ்ட் இருக்குது அந்த கேரக்டருக்கு. ஸோ அதை எப்படி பண்ணுறது, எப்படி அதை நான் அதை கற்பனை பண்ணதில் எனக்கு எல்லா எனக்கு பயமும் இருந்தது, தைரியமாக இருந்தது. டெஃபினட்டாக ஒன்று மட்டும் தெரிஞ்சது, இது கண்டிப்பாக சேலஞ்சிங்காக இருக்கும்னு. அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததும், அப்படி தான் என்னை ஜேபி காஸ்ட் பண்ணதும். நீங்கள் சொன்னது உண்மை. நான் இதுக்கு முன்னாடி படங்களில் பண்ணியிருந்தாலும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிற அளவுக்கு இதுதான் நான் ஆல்மோஸ்ட் படம் முழுக்க இருப்பேன். அது எனக்கு புது அனுபவம் தான். ஏன்னா நான் அவ்வளோ இருந்ததில்லை அந்த கேரக்டருக்காக. கேரக்டர்னு பார்த்தா அது ஒரு சீன் வந்தாலும் கேரக்டர் தான், பிகினிங் எண்ட் மிடில் எண்டு மாதிரி தான். அது இதுக்கு வந்து இன்னுமே அதே தான், பட் இன்னும் அதிகமாக இருந்தது. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஜாலியாக இருந்தது, சில ஜாலியாகவும் இருந்தது, அதே மாதிரி பயமாகவும் இருந்தது. ஐயோ அப்படின்னு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரியே இருந்தது, அது சரியாக செய்யணுன்ற எண்ணம் எப்பவுமே இருந்தது. நான் பிகினிங்கில் 2002 ஒரு 8 வருஷம் கூத்துப்பட்டில் இருந்தேன். இப்போ வேறு ஒரு தியேட்டர் குரூப், பர்ச் கலெக்டிவ்னு ஒரு தியேட்டர் குரூப் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எனக்கு வந்து தியேட்டர் பேக்ரவுண்ட் இருந்ததுனால மட்டும்தான் இந்த கேரக்டரை என்னால் இது பண்ணுறதுக்கு ஒரு இல்லை. ஸ்டேஜுக்கு ஃபிலிமுக்கும் வேறு வேறு இருந்தாலும் ரெண்டுமே ஆக்டர் தானே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால எனக்கு இது ஈஸியாக இருந்தது. என்னால் நான் இப்போ சொன்ன இந்த இமோஷன்லாம் இருக்குதுன்னு சொன்னேன், அதெல்லாம் வந்து ஈஸியாக என்னால் வந்து இமேஜின் பண்ண முடிஞ்சுது. அதை நான் வந்து அப்படியே செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருந்தது. அது நான் செய்கிறது வழி வேணால் அது சரி தப்பாக இருந்திருக்கலாம், என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஜேபி கதிர் அவங்களாம் இருந்தாங்க. ஸோ அதை செய்ய முடிஞ்சது, அது தியேட்டர் பேக்ரவுண்டால் மட்டும்தான் எனக்கு முடிஞ்சது. உட்ஸ்டெக் நேயர்களுக்கு என்னுடைய நன்றி. எல்லோரும் தியேட்டரில் வந்து லென்ஸ் திரைப்படத்தை பார்க்க மாதிரி கேட்டுக்கிறேன். நன்றி.